பிஜேபிலேருந்து வெளில வந்தோம்னா அண்ணாமலையோட வீடியோ இருக்கு, ஆடியோ இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா இது வரைக்கும் ஒண்ணு வெளிவந்த மாதிரியே தெரியல. இதுக்கான காரணம் அவரோட வீடியோ மேலையில் ஆசைப்படுறீங்க. இந்த அன்சாரி முகமதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் ஐடி இருக்கும். அந்த ஃபேக் ஐடியே எம்எம் அப்துல்லா தான். ஃபேக் ஐடியில் இந்த மாதிரி நிறைய தரங்கட்ட வார்த்தைகளை பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இவர் இந்த ட்விட்டு போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது. தன்னுடைய வார் ரூமுக்காக பயன்படுத்திக்கிறாரு, கட்சிக்காக எதுவும் பயன்படுத்துறது இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது. இங்கே என்ன வார் நடக்குது இவருக்கு? இது ஒரு வார் ரூம் வேற. இவர் இப்படி வார் ரூமெல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? அப்போ இந்த அரசியல் காழ்ப்புக்காக நீங்கள் வழக்குகளை போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், மக்களுக்கே வந்து திமுகவோட இந்த அரசியல் காழ்ப்புணர்வு மீது ஒரு வெறுப்பு வரும். டிஎன் மீடியா 24 நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். இன்றைய நேர்காணலில் நமது சிறப்பு விருந்தினராக நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திருமதி நாச்சியால் சுகந்தி அவர்கள் தான் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். அவர்களிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றன. முதல்ல நிகழ்ச்சிக்குள்ள அவர் இருக்கும். மேடம் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒரு பரபரப்பான சூழல் வந்து தமிழ்நாட்டில் போயிட்டுருக்கு. தமிழ்நாடு, தமிழர், தமிழ் தேசியம் இப்படின்னு பேசினாலே வழக்குகளுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த முறையில் திரு சீமான் அவர்கள் மீது வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தார். சீமான் அவர்கள் பேசினதை வந்து ஹிந்தியில் மொழிபெயர்ப்பு பண்ணி அதை போட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக வழக்கு போட்டிருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ரெண்டு விஷயம் இதில் இருக்கு. என்ன அப்படின்னா, தமிழக அரசியலில் முடிவெடுக்கின்ற விஷயம் அந் யார் கையில் இருக்குது அப்படிங்கிறது. இப்போ பிரசாந்த் கிஷோர் வந்து தமிழக அரசியலில் என்ன உரிமையில் தலையிடுகிறார்? திமுக ஆட்சி வேலை பார்த்ததுனால தலையிடறாரோ? திமுக ஆட்சி அமைவதற்கு அவர் தான் மிகப்பெரிய காரணம்னு அவர் நம்புகிறார். அது ஓரளவு உண்மையும் கூட. 500 கோடி ரூபாய் கொடுத்தாங்க, அவர் வேலை பார்த்து கொடுத்தாரு, ஆட்சியில் உட்கார வச்சார். அதுக்காக மொத்த ஆட்சி என்ன தான் அவர் கிளைம் பண்ண முடியுமா? ஆனால் இந்த ட்விட்டு வந்து அவர் அப்படி தான் கிளைம் பண்ணுறார். நான் அமைச்ச கொடுத்த ஆட்சி, அப்போ என் பேச்சை கேளுங்க அப்படின்னு அவர் வந்து அவரோட முடிவுகளை இந்த கவர்மெண்ட் மேலே திணிக்கிறார். அதனால என்ன சொல்கிறார், அவர் வந்து சீமானை கைது செய்துங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ட்விட் போடுறார். இப்போ கைது செய்யுங்கள்னு அவர் ட்விட் போடுறாரு. அதுக்கு வந்து தமிழக அரசாங்கம் அதுக்கு ரியாக்ட் பண்ணுது. போட்ட உடனே அவர் ட்விட் போட்ட அடுத்த 2 நாட்களில் அவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அவர் மேலே ஏற்கனவே நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருக்குது. அந்த வழக்குகள் மீது இது இதில் இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, காவல்துறை வந்து திரும்ப ஒரு பதில் ட்வீட் போடுறாங்க பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு, நாங்கள் வந்து வழக்கு போட்டுட்டோம் அப்படின்னு. அதுதான் சொல்கிறேன். அதாவது என்னென்னா, அவர் வந்து இந்த தமிழக அரசியலில் எல்லா விஷயங்களையும் தான் வந்து ஆட்சி அமைச்சு கொடுத்தோம். நம்ம வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்தோம், ஒரு சில யுக்திகளை வகுத்தோம், நம்ம கம்பெனி மூலியமாக அதுக்கு காசு வாங்கிக்கிட்டோம், ஆட்சியில் ஒரு கட்சியை உட்கார வைக்கணும்னு நினச்சோம். திமுக உட்காரணும் இந்த 5 வருஷம் அப்படிங்கிறது பாஜகவோட பிளானும் கூட. அதுக்காக தான் அது பிரசாந்த் கிஷோர்னு ஒருத்தர் அனுப்புது. இது எல்லாமே அந்த அரசியலுக்குள்ளே இருக்குது. இப்போ உட்காந்துட்டாங்க, எல்லாம் பண்ணுறாங்க. இப்போ பண்ணினோன்னே உங்களுக்கு என்ன நடக்குது? என்னென்ன பாஜக சொல்லுதோ அது எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒன்று தான், இப்போ இந்த வட மாநிலத்தவர் பிரச்சனையை வந்து பூதகரமாக ஆக்கிக்கிட்டு இருக்காங்க. இங்கே வந்து அப்படியெல்லாம் தமிழர்களோட இயல்பே வந்து, தமிழ் மண்ணோட இயல்பே வந்து எந்த மனிதர்களையும் வந்து கொலை செய்வது, வன்முறைக்குள்ளாக்குவது, மொழியின் காரணமாக, இனத்தின் காரணமாக அப்படியெல்லாம் இங்கே ஒன்றுமே நடந்தது கிடையாது. மற்ற மாநிலங்களில் அது நடந்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் அப்படி ஒரு விஷயம் நடந்தது. இந்த சுதந்திர இந்தியாவில் 75 ஆண்டுகள் வரலாற்றை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அப்படியெல்லாம் நடந்தது கிடையாது. அது இதுவரைக்கும் நடந்தது கிடையாது, இனிமேலும் நடக்க போகிறது கிடையாது. அதுதான் தமிழர்களோட இயல்பு. இங்கே மாற்று மொழி பேசுகிறவர்கள் எத்தனையோ பேர் வருகிறார்கள், போகிறார்கள். மாற்று மொழி பேசுகிறவர்கள் இங்கே இருக்கின்ற இந்த கலாச்சாரத்தை, பண்பாட்டை சீரழிக்க முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழோட பெருமையே இந்த மண்ணுக்குள் பல்வேறு கலாச்சாரங்கள் வந்தாலும் தமிழர்கள் தமிழர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிங்கும்போது இன்றைக்கி வந்து நீங்கள் பிரசாந்த் கிஷோர் இந்த விஷயம் சொன்னார், நீங்கள் கேட்டுட்டீங்க, உடனே காவல்துறை ரியாக்ட் பண்ணுது. காவல்துறையோட மினிஸ்டர் யாருங்க? காவல்துறைக்கு மினிஸ்டர் யார்? ஐயா ஸ்டாலின். ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து உள்துறையை செய்தி அவர் தான் சேர்ந்து பார்த்துட்ருக்காரு. அப்போ காவல்துறையோட அமைச்சர் தான். அப்போ அந்த காவல்துறை ரியாக்ட் பண்ணதுன்னா யார் ரியாக்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம்? முதல்வர் ரியாக்ட் பண்ணியிருக்கார். அப்போது நீங்கள் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறதான் கேட்பீங்க அப்படின்னா, பிரசாந்த் கிஷோர் நாளைக்கு வந்து சொல்கிறாரு, பாஜகவும் திமுகவும் சேர்ந்திருப்பது திமுகவுடன் அரசியல் வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொன்னார்னா நீங்கள் அதை கேட்டுட்டு போயிடுவீங்களா? ஆமாம், நாங்கள் கேட்டுட்டு போவோம் அப்படிங்கிறத தான் திமுக இப்போது உறுதியாக செய்திருக்கிறது. ரெண்டாவது, நாம் தமிழர்கள் மீதும் குறிப்பாக திரு சீமான் மீதும் நீங்கள் திரும்ப திரும்ப இவ்வாறான வழக்குகளை போட்டுக்கிட்டே இருக்கிறது இல்லையா? இப்போ வந்து அருந்ததியர் பிரச்சனை வந்துச்சுன்னு சொல்லிட்டு அங்கே எஸ்சிஎஸ்டி அட்ராசிட்டி ப்ரிவென்ஷன் ஆக்டில் ஒரு வழக்கு போட்டீங்க. அவர் ஏற்கனவே 100 கணக்கான வழக்குகளுக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிற நீதிமன்றங்களுக்கு அவர் அமைஞ்சுக்கிட்டே தான் இருக்கார்.
இப்போ நீங்கள் வழக்கு திரும்ப திரும்ப போடுறதுனால இதெல்லாம் என்ன, இப்போ இது ஒரு ஆதாரமற்ற அரசியல் காழ்ப்புக்காக போடப்பட்ட வழக்குகள் அப்படிங்கிறத, இந்த வழக்குகளை விசாரிக்கிற ஒரு 10 நீதிபதிகள் வெவ்வேறு கோர்ட்டில் விசாரிக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒருத்தருக்கு கூடவா மனசாட்சி இல்லாமல் போகும். அப்போ இந்த அரசியல் காழ்ப்புக்காக நீங்கள் வழக்குகளை போடுறீங்க அப்படின்னா, நீங்கள் போட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்னாகும் அப்படின்னு சொன்னால், மக்களுக்கே வந்து திமுகவோட இந்த அரசியல் காழ்ப்புணர்வின் மீது ஒரு வெறுப்பு வரும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் ஒரு அங்கே எலெக்ஷன்லாம் அங்கே 1008 அத்துமீறல்கள் நடந்துச்சு, அதையெல்லாம் யாருமே கண்டுக்கல. தேர்தல் கமிஷனும் கண்டுக்கல, அரசாங்கமும் கண்டுக்கல, காவல்துறையும் கண்டுக்கல, யாருமே கண்டுக்கல. ஆனால் வந்து அந்த மேனகா நாம் தமிழரோட வேட்பாளர் 10 மேலேயோ ஏதோ அறிவிக்கப்படாத இடத்தில், பெர்மிஷன் வாங்காத இடத்துல போய் கூட்டத்துக்கு கூட்டம் கூட்டுனாங்கன்னு சொல்லிட்டு அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. அப்போ இந்த மாதிரி என்னென்னா ஒரு பேஸ்லெஸ் கேஸ், ஒரு கேஸ் போடுறதுன்னா இப்போ காவல்துறை உங்கள் கையில் இருக்குன்ற என்ன கேஸ் போட்டாலும் அதை ஏற்றுப்பாங்க அப்படின்றதுல, அது வந்து ஒரு கட்டத்தின் மேல் மக்களுக்கு இவங்க மேலே ஒரு பெரிய வெறுப்பு வந்துடும். அதுதான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. அதே போல் பீகார் அரசு வந்து தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. இந்த காணொலிகள்லாம் வெளியிட்ட பின்பாக வடமாநில தொழிலாளர்கள் வந்து அடிக்கப்படுவதாகவும் கொல்லப்படுவதாகவும் ஒரு காணொலி ஒன்று பொய்யாக பரவுது. இதைத் தொடர்ந்து பீகார் அரசு தமிழக அரசுக்கு ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அதில் வந்து பீகார் மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இங்கே பாதுகாப்பாக இருக்காங்களா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியோடு அந்த கடிதம் எழுதுகிறாங்க. இதை வந்து தமிழக அரசு அந்த கடிதத்தை பெற்ற உடனே ஒரு நடுக்கம் ஏற்படுது. உடனடியாக அமைச்சர்களை, அதை குறிப்பாக டிஆர் பாலு அவர்களை அனுப்புகிறாங்க, காவல்துறை அனுப்புகிறாங்க, நலம் விசாரிக்கிறாங்க. ஏன் இதுமாரிலாம் வந்து பீகார் அரசுக்கு தமிழக அரசு நடங்க வேண்டிய ஒரு காரணம் என்ன? அது அதுக்கு தான் அவங்க முரசொலியில் ஒரு அந்த 4-6 ஒரு கட்டுரையை எழுதியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எடிட்டோரியல் பேஜில் எழுதியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, இவர்களுடைய முதல்வருடைய பிறந்த நாளுக்கு பீகார் துணை முதல்வர் தேஜஸ்வி வராரு, ரெண்டாவது அங்கே உத்தரப்பிரதேசத்துலேருந்து அவர் யாதவ் வராரு அப்படின்றதுனால இவர்களுடைய வருகையை பார்த்து பாஜகவுக்கு ஏதோ காழ்ப்பு வந்தது. அந்த காழ்ப்பின் காரணமாக தான் இவ்வாறான ஒரு பதட்டத்தை உருவாக்கி, தேஜஸ்வி பேசும்போது ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார், ஸ்டாலின் அவர்களுக்கு பிரதமராகக்கூடிய தகுதியும் இருக்குது. சார், இதெல்லாம் வந்து ஒரு, அது எப்படி சொல்கிறதுன்னு, ஒரு பிறந்த நாளுக்கு நீங்கள் என்னை கூப்பிட்டுருக்கீங்க ஒரு புகழ்ச்சிக்காக, ஒன்று ரெண்டு வார்த்தை, அது ஃபாரூக் அப்தல்லாவும் தான் பேசினார், காஷ்மீர் ஃபாரூக் அப்தல்லாம் தான் அதை பேசினார் புகழ்ச்சிக்காக. ஒன்று ரெண்டு, ஒரு பிறந்தநாள் அன்னைக்கு ஒரு 70th பிறந்தநாள், ஒரு பெரிய மனிதர், தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் மேடை அலங்காரத்துக்காக சில விஷயங்கள் சொல்லத்தான் செய்வாங்க. கருணாநிதியிடம் ஒரு முறை நீங்கள் பிரதமராவீர்களா அப்படின்னு கேட்டதுக்கு அப்போ அவர் சொன்ன ஒரு பதில் வந்து, என் உயரம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பதில் சொல்லியிருக்காரு. இப்போ ஸ்டாலினுக்கு அவர் உயரம், அவர் கெப்பாசிட்டி என்னன்றது அவருக்கு தெரியாமலையா இருக்கும்? கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும். அப்போ ஸ்டேஜில் ஒரு பலர் ஒரு பிறந்தநாளின் போது இந்த மாதிரியான புகழ்ச்சியான வார்த்தைகளை சொல்வது இயல்பு. திமுகங்கிற கட்சி, சரி நீங்கள் அடுத்த தடவையும் இந்த 40 தான் வாங்க முடியும்னா வாங்கிருங்க. ஒரு பிரதமர் ஆகிறதுக்கு 40 இருந்தால் போதுமா எம்பி சீட்டு? ஸ்டாலின் தலைமையை நம்பி மற்ற கூட்டணி கட்சிகள் யார் வருவா? காங்கிரஸ் வருமா? தெலுங்கானா வருமா? இருக்கின்ற கேரளா இடதுசாரிகள் வருவார்களா? அங்கே மேற்கு வங்கத்தில் தீதி வருவாங்களா? யார் இவரை நம்பி வருவாங்க? இதே மாதிரி ஜெயலலிதாவையும் ஒரு காலகட்டத்தில் அவர் பிரதமராக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி தான் பத்திரிகைகள் எழுதின. ஜெயலலிதாவுக்கு வந்து ஸ்டாலினை விட பல திறமைகள் இருக்கின்றன. அவர் மல்டிலிங்குவிஸ்டிக், நிறையா மொழிகள் பேசுவார், ஒரு ஆளுமை நிறைந்தவர் என்று நிரூபித்தவர், 5 சிஎம்மாக இருந்து நிரூபித்தவர் தன்னை. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு தமிழ்நாட்டை ஒரு பெஸ்ட் மாநிலமாக மாற்றி காட்டின ஒரு முதல்வர் அப்படிங்கிற வகையில் அவர் அதுக்கே ட்ரை பண்ணல. அவரை வந்து எல்லாரும் இந்த கேள்வி கேட்டாங்க. அவருக்கு தெரியும் 40 வச்சுட்டு நம்ம ஆக முடியாது, சிஎம் இது பிஎம் ஆக முடியாது அப்படிங்கிறது தெரியும். அந்த உண்மை ஸ்டாலின் அவர்களுக்கும் தெரியும். அதனால் மேடை அலங்காரங்களுக்காக சொல்லப்படுகிற வார்த்தைகளை எல்லாம் நம்ம சீரியஸாக எடுத்துக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. பீகார் அரசு அந்த கடிதம் கொடுத்தோன்னா ஏன் தமிழக அரசு ஒரு பரபரப்புக்குள்ளாகணும்? சார், இவங்க வந்து அது அந்த வார்த்தையிலே தான் அவரை ஒட்டி ஒருத்தர் சொன்னார், இந்த ஆட்சியை கலைக்க பார்க்கிறார்கள் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறார் இல்லையா. அப்போ என்ன அப்படின்னா, இவங்களே ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு டென்ஷனை இந்த பக்கம் கிரியேட் பண்ணுறாங்க. இப்போ வந்து ஆட்சியை கலைக்க பார்க்கிறார்கள்னாலே நமக்கு என்ன ஒரு பயம் வரும்? திமுக ஆட்சிக்கு வந்தாலே 5 நிம்மதியாக அவங்கள ஆள விட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1.5 வந்தாங்க, அதே மாதிரி தான் ஒரு 2 வந்தாங்க, அப்புறம் ஒரு 5 வந்தாங்க, அப்புறம் ஒரு 5 வந்தாங்க, இப்போ வந்திருக்காங்க, அப்போ இதையும் கலைச்சிருவாங்களோ இப்படிலாம் கலை, ஒரு பயம்ங்கிறத ஒரு பதற்றத்தை திமுக தரப்பே செயற்கையாக உருவாக்குறாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னீங்கன்னா, பாஜக இதில் மிக முக்கியமாக ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. என்ன அப்படின்னீங்கன்னா, வருகின்ற 2024 தேர்தலை ஒட்டி இங்கே ஒரு பதற்றத்தை உருவாக்கணும் தமிழ்நாட்டுக்குள்ளே. அப்புறம் இந்தியா ஒட்டுமொத்த இந்தியாவிலையும் பார்த்தீங்களா, பீகாரிகள் மற்ற மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே போக முடியல அப்படிங்கிற மாதிரியான
ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை வந்து அறுவடை செய்ய முடியும் தேர்தலில் அப்படின்னு அதை நம்புது. அதுக்காக இப்படியான ஒரு பதற்றத்தை அவங்க உருவாக்குறாங்க. அந்த பதற்றத்தை உண்மையிலுமே தடுக்க வேண்டியது தமிழக அரசுக்கு ஒரு கடமை. அதனால தான் அவங்க ஒன்றே டிஆர் பாலு அனுப்பிச்சு பேசுகிறாங்க. இங்கே இருக்கிற வடமாநில தொழிலாளர்களை வந்து சைலேந்திர பாபு அவர்கள் ஒருங்கிணைத்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு. அப்படிங்கும்போது இப்படி ஒரு டென்ஷன் எரப்ட் ஆகுது அப்படின்னா, உருவாகுது அப்படின்னா, அந்த நேரத்தில் ஒரு மாநில அரசாக அவர்கள் இது இப்படித்தான் கையாள வேண்டும். ஆனால் இந்த மாதிரி பிரசாந்த் கிஷோர் போடுற ட்விட்டுக்கெல்லாமும் ரியாக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இவர்களுடைய இந்த ஆளுமை திறனையும் இவர்களுடைய முடிவெடுக்கும் திறனையும், இவர்கள் உண்மையிலுமே யாரோட கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கிறார்கள். என்னன்னா, பிரசாந்த் கிஷோருடைய உதவி மீண்டும் தேவைப்படலாம் அப்படிங்கிற ஒரு காரணமாக. ஆமாம் சார், உங்களுக்கு 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு உங்களுக்கு பிரசாந்த் கிஷோரோட ஹெல்ப், பிரசாந்த் கிஷோர் இல்லாமல் இவங்களாம் வந்து ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆட்சி அமைக்க முடியாதுங்கிற அளவுக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்க. இன்றைக்கி திமுகவில் வந்து பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுவீங்க? இப்போதைக்கு மக்கள் மத்தியில் பேசக்கூடியவர் கனிமொழி அவர்கள் தான் அதிகமாக பேசுவார். கனிமொழி அவர்களை கட்சியோட விஷயங்களில் தலையிடுவதற்கோ கட்சியிடுவதற்கோன விஷயங்களில் அவர்கள் எந்த விஷயத்தையும் ஒரு டயலாக் கிரியேட் பண்ணுறதுக்கோ அவங்களை யாருமே அனுமதிக்கிறது கிடையாது. இன்றைக்கி வந்து எல்லா விதங்களையும் கட்சியையும் ஆட்சியையும் நடத்தி கொண்டிருப்பவர் அப்படின்னு பத்திரிகைகள் திரும்ப திரும்ப யாரே சொல்லியிருந்தால் திரு சபரீசன் அவர்களை தான். அப்போ சபரீசன் அவர்கள் இதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் மாதிரி அவரும் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கார். இந்த மாதிரி தேர்தல் யுக்திகளை வகுக்கின்ற ஒரு கம்பெனியை அவரும் ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ அந்த கம்பெனி மூலமாக உங்களால் 40 சீட்டை வாங்க முடியுமா அப்படிங்கிறது உத்தரவாதம் இல்லை. ஏன்னா 2019 இருந்த சூழ்நிலைக்கும் 24 இருக்கிற சூழ்நிலைகளும் மாறிப்போயிருக்கின்றன. அப்படிங்கும்போது அவங்க வந்து திருப்பி பிரசாந்த் கிஷோரோட ஹெல்ப்பாக நாட வேண்டி வரும் அப்படின்ற காரணத்துக்காகவும் அவர்கள் பிரசாந்த் கிஷோர் சொல்கிறத கேட்குறதுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் பிரசாந்த் கிஷோர் யாரோட ஆள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் மிக நிச்சயமாக பிஜேபியோட ஒரு பிஜேபி அனுதாபி தான். அவர் மோடியை அவர் பல வாராக பாராட்டியவர் தான். அப்படிங்கும்போது பிஜேபியும் டிஎம்கேவையும் வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு பாயிண்ட்டாகவும் அவர் தான் இருக்கார். அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ எதிர்காலத்தில் நடக்க போகின்ற 2024 தேர்தலை ஒட்டி அண்டர் கிரவுண்டில் நடக்க போகின்ற பல பேச்சுவார்த்தைகளுக்கும் பிரசாந்த் கிஷோர் அவங்களுக்கு தேவைப்படுகிறாராக இருக்கிறார். அதே போல் தமிழக பாஜகவில் வந்து நிறைய சர்ச்சைகள் போயிட்டு இருந்தது. இந்த ஆடியோ லீக் ஆகிறது, அப்புறம் அந்த ஹனி ட்ராப்பு இப்படிலாம் போயிட்டு இருந்து அண்ணாமலை மேலே நிறைய விமர்சனங்கள்லாம் வைக்கப்பட்டு சிடிஆர் நிர்மல்குமார் கட்சி விட்டு விலகி போனார். இதன் தொடர்ச்சியாக இப்போ ஓரிரு நாட்களாக அண்ணாமலை வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் உருவாகுது. அது மட்டும் இல்லாமல் ஒரு கடிதமும் அவர் எழுதுறாரு. பாஜக உடல்நிலை சரியில்லை, இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் அந்தமாரி வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இதை வந்து நான் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியாகவே ஒரு பேசியிருந்தேன் இன்னொரு சேனல்லையும், உங்கள்கிட்டயே இதே சேனல்லையும் நான் பேசியிருக்கேன் வந்து. என்ன அப்படின்னா, 2024 தேர்தல் வரைக்கும் அண்ணாமலை தமிழக பாஜகவோட தலைவராக இருந்தால் பாஜக வைத்திருக்கின்ற அந்த 2% அதை இழந்துடும் அப்படின்னு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அண்ணாமலை வந்து ஒரு லீடர் மெட்டீரியலே கிடையாது. இதை நான் ரொம்ப தைரியமாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னீங்கன்னா, ஒரு கட்சியை வளர்ப்பதற்கான எந்த யுக்தியும் அவர்கிட்ட கிடையாது. அவர் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா, கட்சியை அவர் வந்து லூஸ் பண்ணி விட்டுட்டார். அது முக்கிய தலைவர்கள் எல்லாத்தையுமே இந்த நெல்லிக்காய் மூட்டை அவுத்தா கிடுகிடுன்னு ஓடும் எல்லாம் அந்த மாதிரி செதறி போக வச்சுட்டார். நீங்கள் கட்சி ஒரு தலைவரோட பண்பு எல்லாத்தையும் அரவணைச்சு போகிறது, அந்த பண்பே அவர்கிட்ட கிடையாது. இவர் வந்தார், கேடி ராகவனோட பர்சனல் வீடியோவை வெளியிட்டு அவரோட மொத்த கரியரையுமே கேடி ராகவனை காலி பண்ணுறேன்னு பாஜக கட்சியினாலே இப்படி தான் இருக்கும் போல இருக்கு அப்படிங்கிற ஒரு பேரை ஒட்டுமொத்த இந்தியாவிலே அவர் ஏற்படுத்தி விட்டார். ரெண்டாவது, இந்த டெய்சி சூர்யா அந்த ஆடியோவை வெளிவிட்டு அப்போ பிஜேபியில் இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது போல இருக்கு. ஏன்னா அவங்க பேசின ரெண்டு பேரும் பேசிக்கிட்ட தரங்கட்ட வார்த்தைகள் அது. ரெண்டாவது, காயத்ரி நீக்கினார். மூணாவதாக, அந்த அம்மா வெளியே வந்து அண்ணாமலை வீடியோலாம் எங்கிட்ட இருக்குங்கிற ரேஞ்சுக்கு அந்த அம்மா நிறைய விஷயங்களை பேசிட்டாங்க. இப்போ கரெக்டாக இந்த சிடிஆர் நிர்மல்குமார் அவர் ஏடிஎம்கேல போய் ஜாயின் பண்ணிட்டார். இதுக்கு இடையில ஒரு நிதி நிறுவன மோசடி வழக்கில் அண்ணாமலையோட பெயரும், அந்த ரெட்டின்னு அவர் கூடவே இருப்பார் இல்லையா, அவரோட பெயரும் அமர் பிரசாத் ரெட்டி பேரும் அடிபட்டிருக்கு. இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேல் பணத்தை வாங்கி அந்த அதிபர்களை எங்கேயோ மறைய வச்சுருக்காங்க, மறைச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம், விமர்சனங்கள்லாம் பத்திரிகைகள்லாம் உங்களுக்கு வெளியே வர ஆரம்பிச்சிச்சு. அப்போ ஒரு தலைவர் வந்து இத்தனைக்கும் அவர் வந்து பாரம்பரியமாக ஆர்எஸ்எஸில் வந்து பயிற்சி பெற்று வந்தவர் கிடையாது. இங்கேயோ கர்நாடகாவில் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்த ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தவரை நீங்கள் ட்ரைனிங் கொடுத்து இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க. இது ஐபிஎஸ் ட்ரைனிங் மாதிரி கிடையாது, ஒரு கட்சியை வழிநடத்துவது என்பது.
அப்போது நான் இதை பல மீடியாவில் சொல்லிட்டு இருப்பேன், அண்ணாமலைக்கு எந்த ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இல்லை, அவர் லீடர் மெட்டீரியல்னு சொல்லுவதே தவறு அப்படின்றது. அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவரே ப்ரூவ் பண்ணிட்டு வந்தார். அவர் வந்து அந்த ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்தால் நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிவிடுவோம் சார், அது நீங்களாக இருந்தாலும் சரி நானாக இருந்தாலும் சரி, நம்மளோட இயல்பை விட்டுட்டு எவ்வளோ ஆர்டிஃபிஷியலாக நம்மளை வெளிக்காட்டிக்கிறோமோ அது ஒரு எக்ஸ்டென்ட் வரைக்கும் தான் ஹெல்ப், அதை வைத்து தாக்கு பிடிக்க முடியாது, அது பண்ண முடியாது. இவர் வந்து பத்திரிகைகள் பத்திரிகைக்காரங்களா அண்ணா நான் பேசுகிறாரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா பத்திரிகைக்காரங்களை தனியாக கூட போய் மிரட்டுறாரு, மிரட்டி அவங்களோட கரியரையுமே இவர் காலி பண்ணுறார். அந்த நிறுவனத்துலேருந்து அவங்கள தூக்கி போடுற அளவுக்கு இவர் வேலை பார்க்குற அப்படிங்கும்போது நம்மால் ஒருத்தன் வாழ்ந்தான்னு இவர் யாரையாவது கிரியேட் பண்ணி விட்ருக்காரா? இல்லை. இவர் பண்ணின விஷயங்கள் எல்லாமே இவர் கட்சியை வந்து கட்சிக்காக உழைச்ச எல்லாத்தையும் கட்சியை விட்டு வெளியில், நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பிஜேபிலேருந்து வெளில வந்தோம்னா அண்ணாமலையோட வீடியோ இருக்குது ஆடியோ இருக்குன்னுலாம் சொல்கிறாங்க, ஆனால் இது வரைக்கும் ஒன்றும் வெளியே வந்த மாதிரியே தெரியல. அவரோட வீடியோ மேலையில ஆசைப்படுறீங்க? இல்ல அது நிறைய பேர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, வீடியோ எதுவும் வரலையே. இல்ல ஆனா இந்திய அரசியல்ங்கிறது இவ்வளவு கேவலம், பாஜக வந்து ஒரு மோசமான யுக்திகளை பின்பற்றுகிற கட்சி தான் அப்படின்னா, இந்திய அரசியல காங்கிரஸ்காரங்களும் தான் இத்தனை வருஷம் கட்சி 135 வருஷமா கட்சி நடத்துறாங்க, அவங்களில் யாருமே எப்போதுமே இந்த மாதிரியான ஒரு கேவலமான யுக்திகளை கையாண்டதே நிர்வாகிகள்கிட்டே தன்னுடைய மதிப்பை இழக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு, ஆமாம் அந்த அது ஒரு மிக முக்கியமான விஷயம். நீங்கள் வந்து ரொம்ப இந்தியாவிலே ரொம்ப பழைய கட்சி அப்படின்னு சொன்னீங்கன்னா அது காங்கிரஸ், காங்கிரஸ் இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இன்ன வரைக்கும் அது நடந்ததில்லை, இனிமேல் நடக்குமான்றதுக்கும் அப்படிலாம் நடக்காது. ஏன்னா ஒரு கட்சி இப்படி தான் நடத்தணும், அதில் வந்து இப்படி தான் ஒரு கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிறதுல எல்லாத்துக்குமே. இப்போ நீங்கள் திமுகவை எடுத்துட்டாலும் திமுகவில் அவங்க வந்து இயல்பாகவே பெண்களை மதிக்காதவர்கள் தான் திமுகவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே, ஒவ்வொரு பர்சனாலிட்டியுமே அதில் இருக்கிற அது தலையிலேருந்து வாழ் வரைக்கும் எல்லாருமே அப்படி தான் இருப்பாங்க. நீங்கள் போன வாரம் எம்எம் அப்துல்லா போட்ட ட்விட்டர்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவர் ஒரு எம்பி, திமுகவுடைய எம்பி, அவரும் சவுக்கு சங்கரும் போடுற சண்டைகளில் எவ்வளோ இழிவான வார்த்தைகளை எல்லாம் அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அவங்க வந்து பேசிக்காகவே அங்கே யாருக்குமே தொண்டர்களுக்கும் சரி தலைவர்களுக்கும் சரி எம்பிஸ்க்கும் சரி எம்எல்ஏஸ்க்கும் சரி அந்த பண்பே இருக்காது. அவர் தான் அந்த ட்விட்டர் போட்டார், இல்லை அட்மின் வச்சு போட சொன்னேன். இந்த அன்சாரி முகமதுன்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு ஃபேக் ஐடி இருக்கும், அந்த ஃபேக் ஐடியே எம்எம் அப்துல்லா தான்னு இப்போது சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் அவர் அந்த ஃபேக் ஐடியில் இந்த மாதிரி நிறைய தரங்கட்ட வார்த்தைகளை பேசுவார் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ இவர் இந்த ட்விட்டு போட்டதுக்கப்புறம் தான் தெரியுது. அந்த மாதிரி இந்த மாதிரி தரங்கட்ட அவங்க பேசுவாங்க, ஆனால் இந்த மாதிரி வீடியோஸ் ரிலீஸ் பண்ணுறது கட்சியில் ஒருத்தனை அழிக்கணுங்கிறதுக்காக அவனோட பர்சனல் விஷயங்களை பொதுவெளியில் பேசுறது அந்த மாதிரி விஷயங்களை டிஎம்கே பண்ணதில்ல, ஏடிஎம்கேல ஒரு நாள் அப்படிலாம் நடக்கிறது கிடையாது. இப்போ தமிழக கலாச்சாரத்துலேயே தமிழக அரசியல் கலாச்சாரத்துலேயே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயங்களை செஞ்சவர் அண்ணாமலை தான். பாஜகவில் வந்து அங்கே வந்து பெண்கள் மீதான செக்ஸுவல் அட்ராசிட்டி நிறையா நடக்குது அப்படிங்கிறது ஹனி ட்ராப்ங்கிற விஷயமும் வந்து அவர் வந்ததுக்கு பின்னால் தான் நல்லா பேச, இந்த மாதிரியான விஷயங்கள் இதுக்காகவே மதன் ரவிச்சந்திரன் ஒரு பத்திரிகையாளர் அவர் யூஸ் பண்ணியிருக்கார். இன்றைக்கி அந்த பத்திரிகைக்காரர் எங்கே இருக்காருனே தெரியல. அப்போது இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு தலைவர் வந்து இந்த மாதிரி விஷயங்களை செய்யறதுக்காக இவர் தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ இன்னொரு குற்றச்சாட்டம் அண்ணாமலை மேலே வைக்கப்படுது, என்ன அப்படின்னா தலைமை கொடுக்கக்கூடிய ஐடி விங்காக செலவு பண்ண கொடுக்கக்கூடிய பணத்தை வந்து இவருடைய தன்னுடைய வார் ரூமுக்காக பயன்படுத்திக்கிறாரு, கட்சிக்காக எதுவும் பயன்படுத்துறதில்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம் வைக்கப்படுது. இந்த வார் ரூம் போர் ரூம்லாம் வந்து இப்போ ஒரு 5-6 வருடங்களாக தான் தமிழக அரசியல் களத்தில் பயன்படுத்துகிற வார்த்தைகளாக இருக்குது. இங்கே என்ன வார் நடக்குது இவருக்கு, இது ஒரு வார் ரூம் வேறு. இவர் இப்படி வார் ரூமெல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டாரு, அமர் பிரசாத் ரெட்டி தான் அந்த வார் ரூமுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த வார் ரூமுக்கு பர் மந்த் வந்து 3 கோடி ரூபாய் செலவு செய்யப்படுகிறது அப்படிங்கிற தகவல்கள் இப்போல்லாம் வெளியாகுது. அந்த வார் ரூமுக்குன்னே சில முன்னாள் இன்னால் பத்திரிகையாளர்கள்லாம் அதுக்குள்ளே வேலை பார்த்துட்ருக்காங்க. அப்படிங்கும்போது நீங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு கலாச்சாரத்தை புதுசாக இங்கே கொண்டு வந்து என்ன பண்ண போகிறீங்க? இது வரைக்கும் ஒவ்வொரு கட்சிக்கும் ஐடி விங் இருந்தது, ஒரு அரசியல் தலைமைக்குன்னு தனியாக வார் ரூம்லாம் எங்கேயுமே கிடையாது. ஏதோ அவங்கவுங்க ரசிகர்கள் ஒரு தலைவர் இப்போ இந்த திமுகலையே வந்து உதயநிதியோட வீடியோஸ் எல்லாம் போட்டு 4 பாட்டு போட்டு விடுவாங்க, அது ஏதோ அவங்கவுங்க அவங்கவுங்க ரசிகர்கள் ஒரு அபிமானத்தில் ஒரு அன்பில் செய்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவருக்கு வார் ரூமும் வச்சு என்ன நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காங்க, என்ன நல்ல விஷயம் பேசுறதுக்கே, இது வந்து ஒரு இது வந்து ஒரு கட்சியை வளர்க்குற தலைவனோட பண்பு, தன்னை வளர்த்துக்கிட்டார் அண்ணாமலை கட்சியை வளர்க்காம அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு. தன்னை அவர் வளர்க்கவே இல்லைங்க, இந்த மாதிரி யுக்திகள் மூலமா கட்சியையும் அழித்து தன்னையும் அவர் அழித்து, தன்னை வளர்ப்பதாக நினைத்து கொண்டு தன்னை அழித்து கொண்டார். அதுதான் இப்போ அதனால தான் ஸ்கூல் குழந்தைங்க மாதிரி ஆஸ் ஐ சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர்னு உட்காந்து லீவ் லெட்டர் எழுதியை அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அதில் இது அவர் அவரை பொறுத்தளவு பாஜக வந்து நிறைய யுக்திகளை கையாண்டுருக்கலாம் இங்கே தமிழகத்தில் வந்து
கட்சியை வளர்க்கறதுக்காக அப்படி செய்த மிக மோசமான ஒரு யுக்தி நடவடிக்கையும் எடுக்காம கிட்டத்தட்ட 4-5 மாதங்களாக கடப்புல போட்டுட்டு திரும்ப அதை வந்து அரசுக்கே திரும்ப அனுப்பிட்டார் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இந்த விஷயத்துல ஆளுநர் வந்து ஒரு முடிவு எடுக்காம இருக்காரு இப்போ வரைக்கும்? ஆளுநர் ஏன் முடிவெடுக்கலைன்னா, ஆளுநரை ஆன்லைன் ரம்மிக்காரர்கள் சந்தித்தார்கள் அப்படிங்கிற செய்திகள் பத்திரிகைகள் வெளியாகின. அன்னைக்கெல்லாம் வந்து திமுக அமைதியாகத்தான் இருந்துச்சு. அந்த செய்தி வெளியாச்சு இல்லையா, பத்திரிகைகளில் செய்தி வந்துச்சு. அவரை வந்து இந்த ஆன்லைன் ரம்மி நடத்துகின்ற முதலாளிகள் அவரை சந்தித்து பேசிட்டு, அப்போ சந்தித்து பேசுனா என்னாகும், அதுக்கு தடை சட்டம் கொண்டு வராமல் தடுக்கத்தான் செய்வாங்க அப்படிங்கிறது இது ஒரு பேசிக் புரிதல் இல்லையா. குழந்தைங்களுக்கு கூட இது ஒரு புரிகிற ஒரு விஷயம் தான். அப்போ அப்படி ஒரு விஷயம் வந்தபோது அதை வந்து பொதுவெளியில் அம்பலப்படுத்தி இருக்கணுமா இல்லையா, திமுக அரசு கண்டிப்பாக அதை அம்பலப்படுத்தி இருக்கணும். அதை அம்பலப்படுத்தாமல் அன்னைக்கு அமைதியாக இருந்துட்டாங்க. அன்னைக்கு அமைதியாக இருந்ததே இப்போ இவங்களுக்கும் அந்த விஷயத்துக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கும்னு நம்மளால் சந்தேகிக்க தோணுது. இல்லை, அந்த விஷயங்களை மறைப்பதற்காக தான் அந்த தமிழ்நாடு தமிழகங்கிற பிரச்சனையை திமுக உள்ளே கொண்டு வந்தது அப்படின்னு பேசப்படுது. சரி, இவங்க அதாவது பாஜக இந்த 10 வருஷம் அரசியலில் உருவாக்கிறது இந்தியா முழுக்க ஒரு டெக்னிக் என்ன அப்படின்னா, எல்லாத்தையும் மடைமாற்றம் செய்யுது. ஒரு பெரிய விஷயத்த கிளப்பணும் அப்படின்னா ஒரு சின்ன விஷயத்த பெரிய விஷயமா பேசிக்கிறது. தமிழ்நாடுன்னு அவர் அன்றைக்கி சட்டமன்றத்தில் சொல்லாமல் போனால் நம்ம பேரை மாற்றிடுவாங்களே என்ன, அது கான்ஸ்டியூஷனாக நீ மாற்ற முடியாது அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து அந்த நேரம் ஒரு பரபரப்பு உணர்ச்சி அரசியல் செய்கிறது. அதெல்லாம் இப்போ நீங்கள் அன்றைக்கி ஆக்சுவலாக உண்மையிலுமே என்ன பண்ணியிருக்கணும்னா, இவர்கிட்ட வந்து எல்லோரும் வந்து இந்த முதலாளிகள் ஆன்லைன் முதலாளிகள் வந்து பேசினாங்க, ஆன்லைன் ரம்மி முதலாளிகள் வந்து பேசினாங்கன்ற செய்தியை தான் நீங்கள் பரபரப்பாக்கியிருக்கணும். அதை பரபரப்பு ஆக்கலை. இரண்டாவது, திமுக வந்து அதிமுக காலத்தில் இதுக்கு தடை சட்டம் கொண்டு வந்து அது இந்த வழக்கு நீதிமன்றத்தில் போனபோது அவர்கள் அங்கு உறுதியாக இவர்களுடைய வழக்கறிஞர்களை வைத்து வாதாடியிருந்தால் அப்போதே அது பிரச்சனை முடிந்திருக்கும். அன்னைக்கு அந்த பிரச்சனையை அப்படி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி ஒருவேளை அன்னைக்கு அவர்கள் வந்து சரியான வாதங்களை முன்னெடுத்து வைக்காமல் கூட அந்த சட்டத்தை கேன்சல் பண்ணுற மாதிரி பண்ணி விட்டாங்க. இப்போ அன்னைக்கு அவங்க அப்படி பண்ணினதுக்கும் அதிமுக கொண்டு வந்த சட்டத்துக்கு இவங்க சப்போர்ட் பண்ணாமல் போனது, சப்போர்ட் பண்ணுறதுன்னா நீதிமன்றத்தில் வலுவான ஆதாரங்களை வைக்காமல் விட்டுட்டு திருப்பி அந்த பிரச்சனையை ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறாங்க. திருப்பி நீங்கள் இங்கே சட்டமன்றத்தில் தீர்மானம் ஏற்றி அதை கொண்டு போய் ஆளுநருக்கு கொடுத்து திருப்பி ஜீரோலேருந்து ஆரம்பித்து இப்படியே இந்த ப்ராசஸ்ஸு 5 வருஷம் ஓடும். 5 வருஷம் நம்ம இப்படியே பேசிகிட்டே இருப்போம். 2 வருஷம் போச்சா, 3 வருஷம் அப்படியே பேசிகிட்டே இருப்போம். அந்த ஆன்லைன் ரம்மிங்கிற விஷயம் அப்படியே உயிரோட்டமாக இருக்கும். இது என்னென்னா, இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து நடத்துகிற நாடகமாக தான் நம்ம இது வந்து பழி போக போகுதுன்னு. இது வந்து வெறும் ஆளுநர் மேலே மட்டும் நீங்கள் பழி போடுறது அப்படிங்கிறதுல ஆளுநரும் திமுகவும் சேர்ந்து நடத்துகின்ற நாடகமாகத்தான் இது நான் பார்க்குறேன். அதே போல் மேடம், முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களுடைய கொலை வழக்கில் 26 பேர் கைதாயிருந்தாங்க. அதில் 13 பேர் விடுவிக்கப்பட்டாங்க. பின்பாக அதிலிருந்து விடுவிக்கப்பட்டவர்கள் போக மீதும் 7 தமிழர்கள் சிறையில் இருந்தாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா, சமீபத்தில் ராபர்ட் ஃபயாஸ், முருகன், சாந்தன், ஜெயக்குமார் 4 பேரும் வந்து விடுவிக்கப்பட்டிருந்தாங்க உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புண்ட. இதை தொடர்ந்து அவர்களை வந்து சுதந்திரமாக வெளியே நடமாட விடாமல் அவர்களுக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படின்னு காவல்துறையும் அரசும் ஏதோ பயன்படுத்தி அவர்களை வந்து சிறப்பு முகாமில் அடைச்சி வச்சிருக்கிறதாக ராபர்ட் ஃபயாஸ் அவர்கள் வந்து தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கார். அதில் என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, ஏற்கனவே நான் 2 முறை உங்களுக்கு கடிதம் எழுதினேன், இந்த ரெஸ்பான்ஸும் எனக்கு இல்லை, என்னால் இங்கே வந்து நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு சுவாச பிரச்சனை ஏற்படுகிறது, இருட்டு அறைக்குள்ளே அடைச்சி வச்சுருக்கீங்க, ஒரு மனிதர்களோட என்னால் பேச முடியல, ஒரு நடைப்பயணம் போக முடியல, காவல்துறையிட்ட கேட்டிங்கன்னா என்னை வந்து என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது அப்படிங்கிற மாரி காவல்துறை சொல்கிறாங்க, ஏன் இந்த மாதிரியான ஒரு கொடுமைகளை என்னை அனுபவிக்க வைக்கிறீங்க அப்படிங்கிற மாரி ஒரு கேள்வியை ஸ்டாலின் அவர்களுக்கு வச்சுருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? ஸ்டாலின் அரசாங்கம், அது அவரின் கீழே இருக்கின்ற அந்த காவல்துறை, இந்த அரசு வந்ததுலேருந்து பல தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்து கொண்டிருக்கிறது. அதில் மிக முக்கியமான காலத்துக்கும் அழியாத ஒரு தவறு அப்படின்னீங்கன்னா, அது ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் இருந்து உச்சநீதிமன்றமே விடுவிச்சிருச்சு. விடுவிச்சிட்டாங்க. நீங்கள் 32 வருஷம் இருந்ததே ஒரு பெரிய தண்டனை தான். தண்டனை என்பதை விட அது ஒரு அரசியல் பிழை. நீங்கள் வந்து அது 2 ஆயுள் தண்டனைக்கு மேலாக இருந்து விட்டார்கள் அப்படிங்கும்போது அது ஒரு அரசியல் பிழை. அது அரசியலுக்காக கட்டாயப்படுத்தி செய்ய வைக்கப்பட்ட ஒரு பிழை. அதிலிருந்து அவர்களாகவே போராடி போராடி இவர்களுடைய விஷயத்தை அரசாங்கம் கையில் எடுத்ததை விட உச்சநீதிமன்றம் எடுத்த தீர்ப்பின் காரணமாகத்தான் அவங்க வெளியே வந்திருக்காங்க. அப்போ அந்த மாதிரி அவங்க அவங்களுடைய வாழ்க்கையையும் ஒட்டுமொத்த இளமையையும் அவர்கள் கழிச்சிட்டாங்க. இப்போ அவங்க ஒரு முதுமையின் தொடக்கத்தில் இங்கே இருக்காங்க, வந்திருக்காங்க. அவர்களை அப்போதே அங்கே திருச்சி முகாமுக்கு கொண்டு போகும்போதே இம்மாதிரியான சிக்கல்கள் வரும் என்று தமிழ் தேசியவாதிகள் சொன்னார்கள்.
இந்த மாதிரி தான் செய்யும் இந்த அரசாங்கம். ஒன்று, அவர்களை அவர்கள் விரும்பும் நாட்டுக்கு அனுப்புவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டியது தமிழக அரசின் பொறுப்பு என்றார்கள். திமுக அரசாங்கத்தின் மீது, திமுகங்கிற கட்சியின் மீது ஏற்கனவே ஒரு மிகப்பெரிய கறை விழுந்திருக்கிறது. அது 2009 உள்ளிவாய்க்கால் சம்பவம் படுகொலைகளில் அது மிகப்பெரிய ஒரு வரலாற்று பிழையை செய்திருக்கிறது என்பது, இனிமேல் காலத்துக்கும் அந்த கரையை இவர்களால் என்ன பண்ணினாலும் துடைக்க முடியாது என்கின்ற போது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களிலாவது அவர்கள் கொஞ்சம் மனிதாபித்தோடு நடந்துக்கணும். ஆனால் அதை செய்யாமல் வாழ்க்கையை இழந்து இளமையை தொலைத்து எல்லா விதமான துன்பங்களையும், இந்த உலகத்தில் என்ன துன்பங்கள் இருக்குமோ அது அத்தனையும் பார்த்துவிட்ட ஒரு மனிதரை நீங்கள் நீதிமன்றம் விடுவித்த போதும், அது உச்ச நீதிமன்றம் விடுவித்த போதும், நான் திரும்ப வந்து அவர் ஆரம்ப காலங்களை அனுபவித்த அத்துணை துன்பங்களையும் கொடுப்போம் என்பது இந்த அரசாங்கம் கிஞ்சித்தும் மனிதநேயம்னா என்னன்னு தெரியாமல் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அவமதிக்கக்கூடிய செயலாக தானே இது இருக்கு. இதைத்தான் ஆரம்பத்திலே சொன்னாங்க எல்லா தமிழ் தேசியவாதிகளும் ஆரம்பத்தில் சொன்னாலும், நீங்கள் உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்புக்கு தலைவணங்கி நீங்கள் அவர் விரும்புகின்ற நாட்டுக்கு போவதற்கான வேலைகளை செய்யுங்கள் என்றார். ஒன்று, அவர் தன்னுடைய தாயகத்துக்கே திரும்புகிறார் என்றால் அங்கே போகிறதுக்கு ஒன்று வழி பண்ணுங்க. இல்லை, அவர் தன் சகோதர சகோதரிகள் வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், அவர்களிடம் போக வேண்டும் என்று சொன்னால் அதற்கான ஏற்பாடுகளையாவது செய்யுங்கள்னு சொன்னாங்க. ஆனால் இது எல்லாத்தையும் பண்ணாமல் நீங்கள் அவரை அடைச்சி வச்சு என்ன பண்ணிட முடியும்? இதுக்கு மேலே என்ன பண்ண முடியும்? இல்லை, கடந்த சில இம்மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து காங்கிரஸில் இருப்பவர்களே அதை விரும்புவார்களா என்று சொல்ல முடியாது. நீங்கள் வந்து இப்படி அடைச்சி வைங்கன்னு சொல்லி அங்கே இருக்கிறவங்க கூட இப்படி சொல்லியிருக்க மாட்டாங்க. ஆனால் திமுக அரசாங்கம் யாருக்கு பயந்துட்டு இதை செய்யுது அப்படிங்கிறது தான் தெரியல. ஒருவேளை மோடி கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் இதில் எதுவும் இருக்குதா? மோடி கவர்மெண்ட் இப்படி அப்படின்னாலும் நீங்கள் பர்டிகுலராக ஏன் வந்து ராபர்ட் பயஸ் மட்டும் வந்து அப்படி டார்ச்சர் பண்ணணும்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது ஒன்று. அந்த விஷயங்களை நோக்கும் போது தான் இவர்களுக்கு வந்து என்னென்னா, ஒன்று இந்த அரசாங்கத்துக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்கான ஆட்கள் இல்லையா அப்படிங்கிறது. ஏன்னா இந்த விஷயங்களில் ஓரளவு கொஞ்சம் ஒரு மனிதாமைத்தோடு பேசக்கூடியவராக இருப்பவர் கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள், திமுக முன்னால் இருந்தவர். இப்போ நீங்கள் இதோட இந்த பிரச்சனைகளோட ஆழம் அகலமும் அறிந்த ஒரு மனிதர், அவர் மாதிரியான ஆட்கள் சொல்கின்ற அறிவுரையையும் இந்த அரசாங்கம் ஏற்றுக்கொள்வதாக இல்லை. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையை இன்னொரு வகையில் மனிதாபிமானமாக பார்த்தவர் அம்மா சுப்புலட்சுமி ஜெகதீசன், அவரும் இன்னும் திமுகவில் இல்லை. அப்படிங்கும்போது இந்த பிரச்சனையை இவர்களிடம், ஏன்னா திரு ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த பிரச்சனையை இதனோட ஆழம் புரியுமான்னு தெரியல. அதை மனிதாபிமானத்தோடு அவர் உணர்ந்து கொள்ளக்கூடியவராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் இதை முறையாக எடுத்து சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அந்த கடிதத்தில் கூட ரொம்ப உருக்கமாக சொன்னக்கூடிய செய்தியே, 32 ஆண்டுகள் நான் செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்சிட்டேன், மீண்டும் அதை விட கொடுமையான தண்டனையாக இருக்குது இதெல்லாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தார். எனக்கு சுவாச பிரச்சனையும் ஏற்படுது, என்னால் இங்கே வாழ்வதற்கே கேள்விக்குறியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு, இன்றிலிருந்து நான் வந்து கடந்த 8ஆம் தேதியிலிருந்து உணவு இருந்தாமல் நான் வந்து உண்ணாவிரத போராட்டம் தொடர போகிறேன், இது முதலமைச்சர் உடனே நடவடிக்கை எடுக்கணும்னு அந்த கடிதம் எழுதியிருந்தார். கிட்டத்தட்ட 5 நாட்கள் ஆகிடுது, இது வரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் முதல்வர் தரப்புலேருந்து வரலையே. இல்லை, இவங்க அதுதான் சொல்கிற, இவங்களுக்கு இந்த பிரச்சனையோட அவரோட பிரச்சனையோட ஆழத்தை புரிந்து கொண்டு முதல்வர் தரப்பில் இந்த பிரச்சனைகளெல்லாம் போய் எடுத்து சொல்வதற்கான ஆட்கள் கட்சியில் யாருமே இல்லை, ஆட்சியிலையும் யாரும் இல்லை. அதுதான் அங்கே இருக்கிற மிகப்பெரியவர்கள்லாம் கட்சி விட்டு வெளில அனுப்பிடுறது. இல்லை, சிந்திக்க மனிதாபிமானத்தோடு சிந்திக்கிற யாரையுமே அங்கே இல்லை சார், அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களை சுற்றி இருக்கின்ற பத்திரிகையாளர்களும் சரி, மற்ற மூத்த அரசியல்வாதிகளும் சரி, இது வந்து எவ்வளோ பெரிய ஒரு சிக்கல், அதப்பறம் இல்லாமல் இது ஒரு உணர்வு பூர்வமான ஒரு பிரச்சனை. உச்சநீதிமன்றமே விடுவித்த பின்பும் ஒரு அரசாங்கம் இவ்வாறு நடத்துவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது இந்த பிரச்சனையில் வந்து இது நீங்கள் சும்மா சொல்லிட்டு போக முடியாதுல்ல, இது இலங்கை இந்தியா சம்மந்தப்பட்ட பிரச்சனைன்னு இதுக்கு சொல்ல முடியாது. அதெல்லாம் தாண்டி தான் உச்சநீதிமன்றம் உங்களை விடுவித்திருக்குது. அப்படிங்கும்போது உண்மையில் இந்த விஷயத்தை யாராவது இந்த அரசுக்கு புரிகின்ற வகையில் சொல்லுவது, ஏன்னா அவருடைய கடிதம் உண்மையுமே முதல்வரோட கைக்கு போய் சேர்ந்துதா, அவர் இந்த பிரச்சனையை அறிந்திருக்கிறாரா அப்படிங்கிறது எதுவுமே தெரியல. ஒரு அடையாள போராட்டமாக ஒட்டுமொத்த தமிழ் தேசியவாதிகளும் மனசாட்சி இருக்கின்ற அத்துணை பேரும் சேர்ந்து ஒரு அடையாள போராட்டம் நடத்தி இதை முதல்வரோட கவனத்துக்கு எடுத்து செல்ல வேண்டியது நம்ம ஒவ்வொருத்தருடைய பொறுப்பு. இவ்வளோ நேரம் உங்களுடைய பொன்னான நேரங்களை ஒதுக்கி உங்கள் கருத்துக்களை எங்கள் நேர்களுக்காக எங்களோடு பகிர்ந்ததுக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி. டிஎன் மீடியா 24 நேரங்கள் அனைவருக்கும் நன்றிகள். இதே போல் அரசியல் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் வரலாறுகளை பற்றி தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.